வருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ரிச் அதாவது நீதி பேராணை பற்றி தான் மொத்தம் எத்தனை வகையான நீதி பேராணை இருக்குது அந்த நீதி பேராணைகளுக்குள்ளார இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் அது என்னென்ன கண்டிஷன் இருந்தால் இந்த நீதி பேராணை போடலாம் அதை எப்படி கேஸில் வந்து ஜட்ஜஸ் எடுத்து அதை அப்ளை பண்ணுறாங்க ப்ராக்டிக்கலாக அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வித்தவுட் எனி டீலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல ரிட் அதாவது நீதி பேராணைனா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம் ஸோ ரிட்டுங்கிறது ஒரு அதிகாரினால வழங்கப்படக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதை வழங்கக்கூடியது ஒரு கோர்ட்டாக தான் இருக்கணும் அதில் இருக்கக்கூடிய ஜட்ஜாக தான் இருக்கணும் அதுவும் முக்கியமாக ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்கிட்ட மட்டும்தான் நம்ம ரிட் பெட்டிஷன் போட முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுப்போம் அடுத்தது இதை வந்து இதோடைய டைப்ஸ்லாம் இதுக்கப்புறம் பார்ப்போம் ஸோ அந்த டைப்ஸ் படி இந்த ரிட்டை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து ஒரு ஆர்டரோ இல்லை ஒரு லெட்டர் ஆஃப் லாவோ பாஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த லெட்டரை வந்து ஃபார்மல் ரிட்டன் ஆர்டருன்னு சொல்லுவாங்க அந்த லெட்டரை வந்து ஃபார்மல் ரிட்டன் ஆர்டருன்னு சொல்லுவாங்க ஸோ அதை தான் வந்து ரிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் மூலயமா கோர்ட் அனுப்பக்கூடிய விஷயத்தை தான் நம்ம ரிட் அப்படின்னு சொல்கிறோம் நம்மளுக்கு எழக்கூடிய சந்தேகமாக எது இருக்கும்னா ரிட்டோடைய அர்த்தம் தெரிஞ்சுச்சு ஆனால் இந்த ரிட் எதுக்காக பயன்படுத்தி எதுக்காக தேவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் ஸோ எதுக்கு தேவை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம முதல்ல பார்ட் த்ரீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தெரிஞ்சுக்கணும் ஸோ பார்ட் த்ரீ எதை பற்றி பேசுது அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகளை பற்றி தான் பேசுது ஸோ இந்த அடிப்படை உரிமைகள்லேயே இடையில் ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அது வந்து ரிட்டு பெஷன் நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போடுறதுக்கான அதிகாரம் இருக்குது இந்த ரிட் மூலியமானு சொல்லி ஃபண்டமெண்டல் ரைட் குள்ளாரியே அதை கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஏன் இதை இங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் ஆர்டிகல் தேர்ட்டி டூவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூபி ஜஸ்ட் யுபி ரெமடியன் அதாவது எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு உரிமை இருக்கோ அந்த இடத்துல நம்மளுக்கான பரிகாரமும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த லீகல் மேக்ஸிம் சொல்லுது அதாவது வேர் தேர் இஸ் அ ரைட் தேர் இஸ் அ ரெமடி அப்படிங்கிற விஷயத்தை தான் இது சொல்லுது ஸோ அதுபடி பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்டுன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்குது ஸோ ஃபண்டமெண்டல் ரைட் சொல்லக்கூடிய அடிப்படை உரிமை நம்மளுக்கு கிடைக்கும் போது அதுக்கான பரிகாரத்தை நம்ம எதன் மூலயமா பெறலாம் அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் அரசியலமைப்புலேயே அதுக்கான பரிகாரத்தையும் கொடுக்குறாங்க ஸோ அதை பற்றி விளக்கக்கூடியது தான் இந்த ஆர்டிக்கல் தேர்ட்டி டூவும் டூ டுவெண்ட்டி சிக்ஸும் சரி ஆர்டிக்கல் தேர்ட்டி டூவும் ஆர்டிக்கல் டூ டுவெண்ட்டி சிக்ஸும் நம்மளுக்கு எதுக்காக உதவுது அப்படின்னா நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதுகாக்கிறதுக்காக உதவுது ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஏதாவது பாதிக்கப்படும் பொழுது ஆர்ட்டிகல் தேர்ட்டி டூவும் ஆர்ட்டிக்கல் டூ டுவெண்ட்டி சிக்ஸும் வச்சு நம்ம வந்து ரிட்பெட்டிஷன் போட்டு ஹை கோர்ட்டோ இல்லை சுப்ரீம் கோர்ட்டோ போக முடியும் ஸோ ஹை கோர்ட் போகணுன்னா ஆர்டிக்கல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் சுப்ரீம் கோர்ட் போகணுன்னா ஆர்டிகல் தேர்ட்டி டூ இதுதான் வித்தியாசம் ஆர்டிக்கல் தேர்ட்டி டூவை வந்து அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருனா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதாவது இந்த ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது எப்படி ஒரு உடம்புக்கு ஹார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமோ அதனுடைய உயிரே வந்து ஹார்ட் தான் நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு இந்த ஆர்டிகல் தேர்ட்டி டூ இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் ஸோ எந்த அளவுக்கு இந்த பிரிவு வந்து முக்கியம் இந்த ஷரத்து வந்து முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை அப்படின்னா அந்த உடம்பு எப்படி ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகுமோ அதே மாதிரி தான் ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு இது ஹார்ட்டாக இருக்குது ஸோ இந்த ஆர்ட்டிகல் மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே கான்ஸ்டியூஷனில் ஒரு கொலாப்சேஷனே உருவாயிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க அடுத்தது ஆர்டிக்கல் தேர்ட்டி டூவை ப்ரொட்டெக்டர் அண்ட் கேரண்டர் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் வந்து இந்த ஆர்ட்டிகல் தேர்ட்டி டூவை மட்டும் இவ்வளோ ஸ்பெஷல் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா ஏன் தெரியுமா இந்த ஆர்ட்டிகல் தேர்ட்டி டூக்கும் ஆர்டிக்கல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ்க்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஆர்டிக்கல் தேர்ட்டி டூக்கும் டூ டுவெண்ட்டி சிக்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ நம்ம ரிட் ஃபைல் பண்ணும்போது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் தான் ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ படி போட முடியும் ஆனால் ஆர்டிக்கல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் எனி அதர் பர்பஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்காகவும் போடலாம் எனி அதர் பர்பஸ்க்காகவும் போடலாம் ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுனாலையும் இதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறத ஒரு கேரண்டியாக கொடுக்கறதுனால தான் ஆர்டிக்கல் தேர்ட்டி டூக்கு அந்த பேர் வந்துச்சு ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ இது ரெண்டுத்தில் எது ஸ்கோப் அதிகம்னு கேட்டால் எல்லாேருமே ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ தான் ஸ்கோப் அதிகம் ஏன் அப்படின்னா அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது ஸோ அதனால தான் அதுதான் ஸ்கோப் அதிகமாக இருக்கும்னு நம்ம மைண்ட் எல்லாேருக்குமே தோணும் ஆனால் அப்படி கிடையவே கிடையாது ஏன் அப்படின்னா ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து எல்லா பர்பஸ்க்காகவும் நம்ம பண்ண முடியுது வெறும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு எந்த உரிமை நம்மளுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த உரிமைக்காகவும் நம்ம ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் படி நம்ம வந்து ரிட்பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அதுக்கான உரிமையை நம்ம வாங்கிக்கலாம் ஸோ அதுக்கான ரெமடி நம்மளுக்கு ஆர்டிக்கல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் மூலயமா கிடைக்கும் இன்னொரு ஒரு கொஸ்டின் வரும் ஒரு வேறு ஒரு ரெமடி அவைலபிளாக இருக்குது ஓகேவா இப்போ நம்ம ரிட்பெட்டிஷனை தவிர வேறு ரெமடிஸ் ஒரு ஆப்ஷனாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் படி ரிட்பெட்டிஷன் போட்டு ஹைகோர்ட்டிலேருந்து நம்ம வாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி நம்ம அல்டர்னேட்டிவ் லீகல் ஹை ஹைகோர்ட்டை அப்ரோச் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை மீறி பண்ணாலும் அதுக்கான ரீசன் வந்து இருக்கணும் அப்போ மட்டும்தான் இந்த ஆல்டர்னேட்டிவ் லீகல் ரெமடி இருக்கும் பட்சத்துலேயும் ஏற்றுப்பாங்க மிச்ச டைம்ல ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஆனால் ஆர்டிகல் தேர்ட்டி டூ படி அல்டர்னேட்டிவ் லீகல் ரெமடி இருந்தாலுமே சரி ஆர்டிகல் தேர்ட்டி டூவில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆனால் அதுக்கும் ப்ராப்பர் ரீசன் வேணும் ரீசனா என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அதாவது நாட்டினுடைய ஆர்வத்தின் பேரில் நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நோக்கில் வந்து அந்த கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு டைரக்டாக ஆர்டிகல் தேர்ட்டி டூ படி நம்ம கொண்டு போனோம் அப்படின்னா அது வந்து ஓகே வேலிடான ரீசன் சொல்லி ஏற்றுப்பாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா பெட்டிஷனுக்கும் நார்மல் பெட்டிஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஏன் பெட்டிஷனுக்கு இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம் நார்மலாக ஒரு கோர்ட் ஒரு கேஸை வந்து நம்ம பெட்டிஷன் போடுறோம் மனு போடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே முனிசிஃபோ இல்லை டிஸ்ட்ரிக் கோர்ட்டோ போவோம் அந்த டிஸ்ட்ரிக் கோர்ட்டை தாண்டி தான் நம்ம ஹை கோர்ட் வர முடியும் அதுக்கு பிறகு தான் சுப்ரீம் கோர்ட்டு போக முடியும் இதுதான் ஆர்டர் இதுதான் தான் ஹையராக அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ரிட் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டே இடத்துல தான் போட முடியும் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹைகோர்ட்லேயோ இல்லை சுப்ரீம் கோர்ட்லேயோ தான் ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ படி சுப்ரீம் கோர்ட் ஆர்டிக்கல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் படி ஹை கோர்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ இந்த ரெண்டு விதத்தின் மூலயமா தான் போட முடியும் எடுத்ததுமே ஹை கோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ நம்ம மூவ் பண்ணக்கூடிய பவர் வந்து ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்னே தனியாக சொல்லுவாங்க பற்றின ஐடியாஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அடுத்தது இதோடைய டைப்ஸ் என்னென்ன மாதிரியான ரிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ரிட் வந்து ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு ரிட் வந்து ரிட் ஆஃப் மேண்டமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்த ரிட் வந்து ரிட் ஆஃப் சர்ஷோரரி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த ரிட் வந்து ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க லாஸ்ட் ரிட்டு வந்து ரிட் ஆஃப் கோவாரண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் அஞ்சு டைப்ஸ் ஆஃப் ரிட் அஞ்சு டைப்ஸ் ஆஃப் ரிட்டோடைய பர்பஸ் வந்து வெவ்வேறு தான் ஒவ்வொரு யூஸ்க்காக ஒவ்வொரு ரிட்டு போடலாம் ஸோ எந்த பர்பஸ்க்கு என்ன ரிட்டு போடணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சாதான் நம்ம ரிட் ஃபைல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம் நம்ம தெரிஞ்சுக்க போகிற ரிட்டுடைய பேர் ஹேபியஸ் கார்பஸ் ரிட் ஸோ இந்த ரிட்டை வந்து ஆல்ரெடி ஜெய்பிமும் சட்டமும் சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடைய லிங்க் கொடுக்குறேன் ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும் இந்த வீடியோவில் நான் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஹேபியஸ் கார்பர்ஸ் லாட்டின் டேமுக்கு இங்கிலீஷில் என்னென்னா டூ ஹாஃப் த பாடின்னு அர்த்தம் அதாவது அன்லாஃபுல்லாக ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இல்லை வந்து போலீஸே வந்து அவங்க கஸ்டடியில் வச்சுருக்காங்க பட் அவங்க அதுக்கான ப்ராப்பர் ரீசன் சொல்லலை ரீசன் சொல்லாம அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அதனாலாம் ஒரு ஒரு பர்சனை வந்து காணாம் ஸோ இவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லியோ நம்ம கேட்கலாம் ஸோ இந்த ஹேபியஸ் கார்பஸ் ரிட்டு போடுறதுக்கு நம்மளுக்கு மூணு கண்டிஷன் கம்பல்சரியாக இருக்கணும் அதாவது அவங்க தடுப்பு காவலில் வச்சிருக்கக்கூடிய விஷயம் அதாவது ரிட்டென்ஷனில் வச்சிருக்கக்கூடியது வந்து அன்லாஃபுல்லாக இருக்கணும் சட்டத்துக்கு புறம்பாக தான் அவங்கள வந்து ஏதாவது ஒரு இடத்துலையோ இல்லை அரஸ்ட் பண்ணி வச்சிருந்தாலும் சட்டத்துக்கு புறம்பாக தான் அரெஸ் பண்ணி வச்சுருக்கணும் அப்போ தான் இந்த ரிட்டை நம்ம போட முடியும் செகண்ட் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த லா எந்த கீழே அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ இல்லை அந்த சட்டத்தில் வந்து இவங்க அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ நாட் டூ பண்ணியிருக்காங்க அதாவது த்ரீ நாட் டூ ஐபிசி படி ஒருத்தவங்க மர்டர் பண்ணாங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம் அந்த பவர் வந்து இருக்குது ஸோ அந்த அதன் கீழே தான் அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை அந்த சட்டத்திலே சில நேரத்தில் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான உரிமையே இல்லைன்னா அவங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு இந்த சட்டத்திலே அரஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தால் மட்டும்தான் அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் இதோட கான்செப்ட் ஸோ அந்த சட்டம் என்ன சொல்லுதோ அந்த சட்டத்தின் பேரில் தான் இவங்க அரெஸ்ட் பண்ணுறதுனாலும் எதுனாலும் செய்ய முடியும் அந்த சட்டத்துக்கு புறம்பாக செய்யும்போது அவங்க மேலே நம்ம இந்த கார்பஸ் ஏபிஎஸ்கார்ப்பிட்டு போடும்பொழுது கண்டிப்பாக வந்து எந்த பர்சன் மேலே குற்றம் இல்லையோ அவங்கள உடனே விடு வச்சுருவாங்க அடுத்தது வந்து அப்படியே அரஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஸோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் அவங்க செஞ்சாங்களா இவ்வளோ நாள் தான் இருக்கணும் ஜெயிலில் அப்படின்னு சொல்லி அதை மீறியே வச்சுருக்காங்களா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணனாலும் ஏபிஎஸ் கார்பஸ் ரிட்டு போட்டு உடனடியாக ரிலீஸ்க்கு நம்ம வழிவகை செய்யலாம் ஸோ இந்த த்ரீ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது ஏபிஎஸ் கார்பஸ் ஸ்ட்ரிட்டு நமக்கு சாதகமாக வரும் ஸோ இது யார் போட முடியும் அப்படின்னா அவங்க ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் வேணுனாலும் அவங்க ஃபேமிலியில் ஒரு ஆள் காணாம் அப்படின்னா அவங்கள வந்து கேட்டு நம்ம வந்து கோர்ட்டில் போடலாம் இதை ஒரு கேஸோட வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீலாபதி பெக்ராவிஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா ஸோ இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு போலீஸ் கஸ்டடியில் ஒரு பர்சனை கொண்டு போயிருக்காங்க அப்போ வந்து அவங்க மதர் வந்து இந்த மாதிரி அவங்க பையன் ரொம்ப நாளாக போலீஸ் கஸ்டடியில் இருக்கான் அவனை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவுமே எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க ஸோ கேஸ் போட்ட மாதிரி இந்த ஜெய்பீம் படம் மாதிரி தான் அந்த பர்சன் வந்து இறந்து போயிடுறாங்க ரயில்வே ட்ராக்கி பக்கத்தில் வந்து அவங்கள போட்டுடுறாங்க ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களுக்கான இழப்பீடை வந்து கொடுக்குறாங்க அது இழப்பீடு எப்படி இருக்குன்னா எக்ஸம்பிளரி காம்பன்சேஷன் சொல்கிறாங்க அப்படின்னா அதிகபட்ச காம்பன்சேஷன் வந்து அவங்களுக்கு வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ எப்பயுமே யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க தான் எப்பயுமே கேஸ் நடத்துவாங்க ஆனால் இந்த இடத்துல லோக்கல் ஸ்டாண்டே வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்கு வேணால் இருக்கலாம் ஈவன் ஸ்டேஞ்சருக்கு கூட இருக்குது அப்படின்றது இந்த ரிட்டோடைய ஸ்பெஷாலிட்டி அப்படி கொடுத்து காணா போன நபர் யாரோ அவங்கள நம்ம கண்டுபிடிக்கலாம் கார்பஸ் ரிட்டோடைய ஸ்பெஷாலிட்டியே என்னென்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளார அந்த காணா போன நபரை யாரோ அவங்கள வந்து கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு வந்துடணும் இல்லை அப்படின்னா அவங்க காவல்துறையினருக்கிட்டேயோ இல்லை ஏதாவது ஒரு டிடென்ஷன் இல்லீகல் டிடென்ஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு அப்படின்னா இல்லை அனாவசியமாக அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த மாதிரியான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணல லா ஃபாலோ பண்ணல இப்படி இருக்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உடனடியாக ரிலீஸ் பண்ண சொல்லி சொல்லுவாங்க ஸோ இதை தான் எந்த கேஸில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்ணு சாமியூல் விசஸ் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் டார்ஜிலிங்கில் சொல்லியிருக்காங்க ரூதல் ஷா இஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் இந்த கேஸ் வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரஸ்ட் லிட்டிகேஷன் தான் இந்த கேஸில் வந்து ஒரு பர்சன் அரெஸ்ட் ஆயிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இவ்வளோ இயர்ஸ் தான் இம்ப்ரிசன்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் அந்த பர்டிகுலர் இயரையும் தாண்டி ஃபோர்டீன் இயர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து கோர்ட்டுக்கு தெரிய வந்ததும் உடனடியாக அவங்கள இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணணும் சொல்லி இந்த ஹேபியஸ் கார்பஸ் ரிட்டு மூலிமா ஆக்ஷன் எடுத்திருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு இந்த ரிட்டுக்கு வந்து பவர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் அடுத்தது இயர்ஸ் இவங்களை தேவையில்லாமல் இம்ப்ரெசன்மெண்ட் வச்சதுக்காக எக்ஸம்பிளரி டேமேஜ் அவங்களுக்கு அதிகபட்சமான காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு இந்த ரிட்டை வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம் இன்னொரு இம்பார்ட்டண்ட் கண்டென்ட் ஹேபியஸ் கார்பஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சனை வந்து நம்ம கோர்ட்டில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளார கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லணும் பட் அப்படி முடியல அப்படின்னா கேஸ் ப்ரொசீடிங்ஸ் நடக்குது இந்த சூழ்நிலையில் என்ன செய்யுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பர்சன் இல்லைனாலும் ஓகே அந்த கேஸை நடத்தி லீகலாக தான் அவங்க டிடென்ஷன் இருக்கா அடுத்தது அது வந்து லாவை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா இந்த விஷயங்கள்லாம் பார்த்து அப்போ இல்லீகல்னா அந்த பர்சன் கிடைச்சதுமே ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கேஸ் ப்ரொசீடிங்ஸை எந்த நெட்லையும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க கேபிஎஸ் கார்பஸில் இம்பார்ட்டண்ட் கண்டென்ட் எல்லாமே நான் கொடுத்துட்டேன் வித் எக்ஸாம்பிள்ஸோட அதாவது கேஸ் லாஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன் ஸோ எந்தெந்த கேஸ் லாஸில் எப்படியெல்லாம் அந்த ரூல் அப்ளை ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இது இல்லாமல் இருக்கக்கூடிய ரிட் நாலு ரிட் இன்னும் இருக்குது அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி